நேற்றைக்கு இது நம்ம 1/2 கிலோ இறால் மட்டும் தனியாக தோட்டெடுத்து வைக்கப்பட்டது. அந்த நான் கஞ்சத்தனம் காமிக்கிறேன்னு நினைக்கக்கூடாது. ஒரு சின்ன ஒரு டிஃப்ரெண்ட்டான வித்தியாசம் நான் சொல்கிறேன். எப்படின்னா, நான் இது க்ளீன் பண்ணி வேஸ்ட்டாக இருக்கிற அந்த தலைப்பகுதி, தலை இறாலுக்கு தலைப்பகுதி நம்ம இது வேஸ்ட்டாக தான் போடுவோம். ஆனால் அதையும் ஒரு சின்ன டிஷ்ஷாக நம்ம ரெடி பண்ணலாம். எப்படி தெரியுமா, அந்த எடுத்துட்டோமா, இந்த தோல் பகுதியை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு இந்த தலைப்பகுதியை என்ன இங்கே போடுறோம். திரும்ப நான் எடுக்கிற பாருங்கள், ஒரு வாட்டி கூட பாருங்கள். நம்ம தோடு எடுத்து இந்த தலைப்பகுதியை மட்டும் இதை எப்படி எடுத்து நம்ம திரும்ப இப்படி போடுறோம். இதே மாதிரி இதை இது பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நமக்கு அதிகமாக வேஸ்ட் ஆகாது. இதுவும் நல்ல ஒரு விட்டமின் வேணும் ஒரு பொருள் தான். இதை நான் இப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஓகேவா, நம்ம அடுத்த சமையலுக்குள்ளால் இதை பற்றி போவோம். ஓகே ஓகே. ஹலோ, பார்த்தீங்களா, இந்த பகுதி தான் நம்ம அந்த தலையை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம எடுக்கப்பட்ட பகுதி. இவ்வளோ வேஸ்ட்டு இதுதான். இப்போ பார்த்தீங்களா, 1/2 கிலோ இறாலில் இவ்வளோ நமக்கு புரோஜனம் உள்ளதாக வந்திருக்கு. இதெல்லாம் நல்லா சத்து உள்ளதும் நல்லது தான். இதை நான் என்ன பண்ணுவீங்கன்னா, உப்பு போட்டு லைட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அதில் உள்ள அந்த ஒரு மாதிரிப்பட்ட அந்த மோசமான அந்த ஸ்மெல் அது இதெல்லாம் போகிறதுக்காக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இனி இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு நீங்கள் அடுத்த ஸ்டெப்பில் பார்க்கலாம். ஓகேவா ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த தலையை க்ளீன் பண்ண தலைக்குள்ளே இருந்து அந்த அந்த ஹெட்டில் இருந்து அந்த ஸ்கின்னை எடுத்துகிட்டு அது போக மீதி உள்ள இதை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ரால்ல உள்ளது இது, இதில் என்னென்ன சேர்க்கணும்னு நான் சொல்கிறேன். இது சிம்பிள் தான். கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான அளவு லைட்டாக மஞ்சள் தூள், நெக்ஸ்ட் கரம் மசாலா கொஞ்சம், அதுக்கப்புறம் மிளகாய், காய்ந்த மிளகாய் தூள், வத்தல் பொடினு சொல்லுவாங்க காய்ந்த மிளகாய் தூள், அப்புறம் சிறிதளவு தேவையான அளவு உப்பு, இதை போட்டு நல்லா பசங்க. இதில் நம்ம ரெண்டெல்லாம் 3 டிராப் கோக்கனட் ஆயில் நம்ம போட்டுக்கணும். லைட்டாக கோக்கனட் ஆயில் விடுங்க, விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், மசாலா நல்லா பிடிக்கும். அதெல்லாம் பார்த்தீங்களா, இப்போது நல்ல மசாலா பிடிச்சி அப்படி இதாக இருக்கும். கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அப்படியே வைக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜரில் நம்ம போகணும். சாரி, நான் ஒரு விஷயம் மறந்துட்டேன். இஞ்சி போட்டு விழுதுக்குள்ள நம்ம அரைச்சி வச்சது ஒரு சிறிய இங்கே தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். தேங்காய் எண்ணெய் விட்டுட்டேன். தேவையான விடுங்க, நம்ம வறுத்தெடுக்கிற அந்த எடுத்துக்கலாம், மசாலா மாதிரி ரெடி பண்ணுறோன்னா பண்ணிக்கலாம். ஆனால் அது கொஞ்சம் நம்ம வறுத்து முறுமுறுன்னு எடுத்தோன்னா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா தலைப்பகுதினால கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது ஆயில் நல்ல சூடாகி வரும்போது என்ன பண்ணணும், ஆயில் சூடாகிருக்கு, நம்ம அதை டெஸ்ட் பண்ணுறது. வெரி குட் சூடாகிடுச்சு ஆயில். இது என்ன பண்ணணும், இதை அப்படியே எடுத்து பாருங்க, இதை நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்களா, இப்போது அது ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கு. ஒரு மிடில் டைம் தான், இன்னொரு டைம் இருக்குது. இப்போ லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு இன்னும் புரட்டி விட்டிங்க நான் சொல்லுவேன், அருமையாக இருக்கும். இன்னொரு கொஞ்சம் நேரம் அது கொஞ்சம் அப்படியே ப்ரௌன் கலர் ஆகி கொஞ்சம் அப்படியே இன்னும் நல்லா ஹார்டாக ஒரு டைம் வரும்போது நம்ம எடுத்திங்கன்னா நமக்கு அது நல்லா ஃபுல்லாக கொஞ்சம் வேஸ்ட்டாக இருக்கிறேன். வேலை டோட்டலாக மொத்தம் நம்ம சாப்பிட்டுக்கலாம். அருமையான ஃபுட்டு, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். யாராவது ட்ரை பண்ணியிருப்பாங்க என்னென்னு தெரியல, நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். ஓகே, லாஸ்ட் டைமில் நம்ம பார்க்கணும். ஒரு 2 or 3 அப்படி இருக்கட்டும். எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இது தான் நம்ம அப்படி எடுத்து ஒரு தட்டில் அப்படி மாத்திரம் பார்த்தீங்களா, அருமையாக இருக்குது.
இமேஜ் சைடில் சின்ன சின்ன வெங்காயம் அப்படி கட் பண்ணி கட் பண்ணி வைங்க. இது ஆயில் நம்ம ரெடி பண்ணி எடுத்ததுனால கொஞ்சம் வெங்காயம் நம்ம யூஸ் பண்ணோன்னா அந்த ஆயில் நமக்கு சாப்பிடும்போது ஒரு ஆயிலால் உள்ள அந்த ஒரு மாதிரி உள்ள ஃபீலிங் நமக்கு மாறிடும். ஓகே, இந்த மாதிரி பரிமாறலாம். பார்த்திங்களா, அருமையான ஒரு ஃபுட்டு. இது இப்படி வேஸ்ட்டாக போட வேண்டிய பொருளை நம்ம நல்ல முறையில் ரெடி பண்ணி எடுத்துருக்கோம். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அருமையான டேஸ்ட்டு. இனி இதுக்கு மேலே நீங்கள் கொஞ்சம் பெப்பர் அப்படியே தூவினா கூட இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து லெமன் புளிஞ்சு கொஞ்சம் விட்டாலும் நல்ல அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு நீங்கள் என்ன கமெண்ட் கொடுங்க, அப்போ உங்களுக்கு தெரியும். ஓகேவா, இதுதான் அருமையானது, அதுவும் நல்ல விட்டமின் உள்ள ஃபுட்டாக இது. ஓகே, சாப்பிடுங்க. பார்த்திங்களா, எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன், நீங்கள் என்னை பார்த்தது கிடையாது, நான் ஒரு சமையல் சேனல் தொடங்கியிருக்கேன். மூணு வீடியோக்கு அப்புறம் இது ஒரு நாலாவது வீடியோ போட்டேங்க. இது ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. இனி உங்கள் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் எனக்கு முன்னாடி போக முடியும். அதனால் கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் வேணும். அதற்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ, பாய்.